வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிரவன். இன்னைக்கு நம்ம நின்றுட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் வார்டு 32 நந்தனார் காலனி பகுதியில் தான் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடைச்சி அப்படியே ஒரு மாதிரி கொலகொலன்னு அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. ஒரு சில இடங்களில் கொலகொலன்னு இருக்குது, ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல் அடிச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி, தம்பி அது என்ன ஏதுன்னு பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு அமுச்சு ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கே போனோம். போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை பார்த்தோன்னா அவர் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அந்த ஏரியா. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணி இதெல்லாம் தேங்கி நின்றுச்சுன்னா கொசு உற்பத்தி ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, சொல்கிறதுக்கே முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்து கம்பம் நகராட்சியில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அமுச்சு விட்டோம். அமுச்சு விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து அவங்க எடுத்த நடவடிக்கையை பாருங்கள். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிளியராக அள்ளியிருக்காங்க, நல்லாவே அள்ளி வெளில போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ அந்த சாக்கடை போகிறதுக்கு உண்டான பாதையெல்லாம் அள்ளி போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லோடு வரும் அந்தளவுக்கு மண்ணெல்லாம் வந்து உள்ளேருந்து அள்ளி போட்டிருக்காங்க. அங்கே கொஞ்சம் அங்கே தள்ளி பாருங்கள், அங்கேயும் நிறைய அள்ளி போட்டிருக்காங்க, சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த இடத்த வந்து நம்மளுமே கொஞ்சம் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கிறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அள்ளி போட்ட இடத்துலாம் பார்த்திங்கன்னா எப்படி கிளியராக இருக்கும் பார்த்திங்களா. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நம்ம டைரெக்டாக அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து நமக்கு அதுக்குண்டான தீர்வை வந்து நம்ம தான் வாங்கணும். இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு இதுக்காக வேண்டி போடுறதில்ல. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த நாளே இதில் ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இதேமாதிரி உங்கள் பகுதிகளில் இருந்தாலும் நீங்களும் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விஷயங்களை தெரிவித்து நீங்களும் இந்த மாதிரி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக சரி செய்து கொடுத்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் நகராட்சியில் பணியாற்றக்கூடிய அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.